அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க வரணும், ஐபிசி செக்ஷன் 353. இந்த ஐபிசி செக்ஷன் 353 என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ தண்டனை கொடுத்துருக்காங்க, எத்தனை மாதங்கள், எத்தனை ரூபாய் அப்படிங்கிற பற்றி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐபிசி செக்ஷன் யாருக்காக முக்கியமாக இந்த ஐபிசி செக்ஷன் போடப்படுது அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிசி செக்ஷன் 353, பொது ஊழியர் தனது கடமையை நிறைவேற்றுவதை அச்சமூட்டி தடுக்க வலிந்து தாக்குதல் அல்லது குற்றமுறு வன்முறையை பயன்படுத்துதல். அதாவது ஒரு பொது ஊழியர், அரசு ஊழியர், அரசுக்காக வேலை பார்க்குற ஒரு ஊழியரை நம்ம வந்து தடுத்து நிறுத்துறது, இந்த இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது, அவரோட கடமையை செய்ய விடாமல் நம்ம தடுத்து நிறுத்தி அவரை தாக்குதல் எல்லா அசிங்கமாக பேசுகிறது, அந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு ஐபி செக்ஷன் 353 எந்த பொது ஊழியராலும் சரி, காவல்துறை மட்டுமல்ல அரசு ஊழியராக யாராக இருந்தாலும் அவரை தடுத்து நிறுத்த, அவரை கடமையை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தினால் இந்த ஐபி செக்ஷன் 353 செக்ஷன் போடப்படும். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஒரு பொது ஊழியராக இருக்கின்ற யாதோரும், அதாவது ஒரு பொது ஊழியராக இருக்கின்ற எந்த நபராலும் சரி, ஒரு அரசாங்கத்துக்காக வேலை பார்க்குற அவங்கள அத்தகைய பொது ஊழியராக தனது கடமையை நிறைவேற்றும் போது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், அல்லது ஏதாட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த சம்பவத்துக்காக வரும்போது அதை விசாரிக்க வரும்போது நீங்கள் வரக்கூடாது, இந்த இடத்துல நீங்கள் ஆய்வு செய்யக்கூடாது, இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு விசாரணை பண்ணக்கூடாது அப்படிங்கிறவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான். அப்படி யாராவது தடுத்து நிறுத்தினா இந்த மாதிரி ஐபி செக்ஷன் 353 காவல்துறையில் போடப்படுது. அல்லது தம் கடமை நிறைவேற்றுவதிலிருந்து அவரை தடுக்கும் அல்லது தடுக்கின்ற எண்ணத்துடன் அல்லது அச்சமூட்டி தடுக்கின்ற, அப்போ சொன்னது புரியுது அவங்களுக்கு, தம் கடமையை நிறைவேற்றுவதிலிருந்து அவரை தடுக்கிறாங்க, அவரை வந்து இது அரசாங்கத்தோட வேலை, அதை செய்யறதுக்கு அவர் போகும்போது அவரை தடுக்கும்போது அல்லது தடுக்கிற எண்ணத்துடன் அல்லது அச்சமூட்டி நீ உள்ளே வந்து நான் உன்னை கொன்றுவேன், வெட்டிடுவேன், இல்லை அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு அச்சமூட்டக்கூட பயமுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம செய்தால், யாரோ எந்த நபர் செய்தாலும் சரி, ஒரு பொது ஊழியரை தன்னோட கடமையை செய்ய விடாமல் தடுக்கின்ற எல்லாருக்குமே இந்த 353 செக்ஷன் போடப்படும். அல்லது அத்தகைய பொது ஊழியரை தனது கடமையை சட்டப்படி செய்வதற்கு அத்தகைய நபர் செய்ய வேண்டியதன் அல்லது, அதாவது ஒரு பொது ஊழியர் அவருக்கு என்ன பணியை நியமிச்சிருக்காங்களோ அந்த பணியை செய்ய விடாமல், அதாவது சட்டப்படி அந்த ஊருக்கு அவரோட கடமையை செய்ய விடாமல் தடுத்தால் இந்த ஐபி செக்ஷன் 353 போடப்படுது. அல்லது செய்ய முயற்சிக்க வேண்டியதன் காரணமாக வலிந்து தாக்குகின்ற, அல்லது செய்ய முயற்சிக்க வேண்டியதன் காரணமாக வலிந்து தாக்குகின்ற, இது ரெண்டு தடவை போட்டிருக்குது, அவர் செய்ய வேண்டியதன் காரணமாக அவர் தன்னோட கடமையை செய்யும் போது அவரை தாக்க முயற்சிக்கும் போது இல்லை அடிபட்டாலோ இல்லை அடித்தாலோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐபி செக்ஷன் 353 போடப்படும். அதான் வலிந்து தாக்குகின்ற காரணமாக அப்படிங்கிற போடப்பட்டது வார்த்தைகள். அல்லது குற்றம் ஒரு வன்முறையை பயன்படுத்துகின்ற எவரும், பொது ஊழியர் தனது கடமையை நிறைவேற்றுவதை அச்சமூட்டி தடுக்கின்ற, அதாவது குற்றம் ஒரு வன்முறையை பயன்படுத்துகின்ற எவரும் ஒரு குற்றத்தை, அதாவது குற்றம் செய்யக்கூடிய எண்ணத்துடன் அவரை பொது ஊழியராக தனது கடமை நிறைவேற்றுவதற்கு அச்சமூட்டி தடுக்கிறார், இந்த இதை நீங்கள் செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாரு. ஏன்னா அரசாங்க உத்தரவு மூலமாக தான் அவரே ஒரு விஷயத்தை செய்ய வர்றாரு, அந்த கடமையை அவரை செய்ய விடாமல் தடுக்கின்ற எவருக்கும் இந்த ஐபி செக்ஷன் 353 போடப்படுது. அல்லது வலிந்து தாக்குதல் அல்லது குற்றமுறு வன்முறையை பயன்படுத்தினால் ஐபி செக்ஷன் 353 படி அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். இதுதான் இந்த ஒரு அரசாங்க ஊழியரை தன்னோட கடமையை செய்ய விடாமல் தடுக்கின்ற எவருக்குமே யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஐபி செக்ஷன் 353 ஐபி செக்ஷன் போடப்படும், அதன் மூலமாக அவங்களுக்கு தண்டனையும் வழங்கப்படும் அப்படின் இந்த ஐபி செக்ஷன் 353 சொல்லப்படுது. இதில் அவங்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்குறாங்க, எத்தனை ஆண்டு சிறை தண்டனை, எவ்வளோ ரூபா தண்டை பணம் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லப்படும், அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஐபி செக்ஷன் 353 தண்டனை என்னென்னு பார்த்திங்கன்னா, 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, 2 ஆண்டுகள் அதுக்கு சிறை தண்டனை. ஒரு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜிட் போட்டு கோர்ட்டில் பதிவு பண்ணி சிசி நம்பர் வாங்கி அவங்களுக்கு ட்ரையல் நடக்கும்போது அவங்களுக்கு கன்வென்ஷன் ஆயிடுச்சுன்னா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, அல்லது தண்டப்பணம், தண்டப்பணம் எவ்வளோனாலும் சரி அந்தந்த நடுவரை பொறுத்து அதுக்கான செக்ஷன் என்னென்ன செக்ஷன் போடுங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தண்டனை, தண்டப்பணம் எவ்வளோனாலும் சரி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது தண்டப்பணம், அல்லது இரண்டுமே தண்டனை வழங்கப்படும், இரண்டுமே தண்டனை வழங்கும், தண்டனையும் கொடுக்கலாம் ஃபைனும் கட்டலாம், இந்த ரெண்டுமே தண்டனை வழங்கப்படும். இந்த
குற்றத்தை பொறுத்த வரைக்கும் பிணையில் விடக்கூடாதது. இது வந்து பிணையில் விடக்கூடாது, ஜெயிலுக்கு அனுப்பிது, அதுக்கு ஒரு ஃபைல் மூலமாக அதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியும். இதை எந்த ஒரு நடுவர்னாலும், எந்த ஒரு நீதிமன்ற நடுவர்னாலும் இதுக்காக தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று இரண்டு ஆண்டு சிறை தண்டனை அல்லது தண்டை பணம், இல்லை இரண்டுமே வழங்கப்படணும். ஏன்னா இந்த குற்றத்திற்கு பிணையில் விடக்கூடாது, எந்த ஒரு நீதிமன்ற நடுவராளுக்கும் இதில் தண்டனை வழங்கலாம். அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு வீடியோ முடிவிலும் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கப்படும். அந்த கொஸ்டினுக்கு சரியான இப்போ ஆன்சர் சொல்லணும், நீங்கள் கமெண்டில் அதை தெரிவிக்கணும். இந்த கொஸ்டினுக்கான விளக்கங்களும் அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ இந்த இதில் வீடியோ என்ன போட்டிருக்கோம்னா, என்ன கொஸ்டின் சொல்லியிருக்கோம்னா, நம்ம இந்த கொஸ்டினில் வந்து டிஎன்பிசி மெத்தடில் தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் நாலு ஆன்சர் ஆன்சர் கொடுத்துருக்கோம். நாலு ஆன்சரில் எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சருங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் கழித்து அந்த வீடியோக்கான ஆன்சரை வந்து நம்ம கண்டிப்பாக பதிவிடுறோம். இதில் சரியான ஆன்சர், அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம், நாலு ஆன்சர் கொடுத்துருப்போம். அந்த நாலு ஆன்சரில் இந்த ஆன்சர் இந்த இந்த இதுக்கான விடை, இந்த ஆன்சர் இதுக்கான விடை, இதுக்கு இந்த ஆன்சர் விடை, சரியான விடை அப்படிங்கிறத அந்த நாலு ஆன்சருக்கான விளக்கமும் அந்தந்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம். அது நம்ம கொஞ்சம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்து அதில் நாலு ஆன்சர் கொடுத்து நாலு ஆன்சருக்கான விடையும் இது தான் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வாங்க நம்ம அந்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டதில், அதாவது கீழே குறிப்பிடப்பட்டதில் சரியானது எது, கீழே குறிப்பிடப்பட்டதில் சரியானது எதுன்னு பாருங்கள். ஒன்று பாட்டு ஏ ஆன்சர் என்னென்னா, இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். பி ஆன்சர் பாருங்கள், விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்பட்டவர் சந்திரகுப்தர். விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்பட்டவர் சந்திரகுப்தர். சி ஆப்ஷன் பாருங்கள், மத்திய இந்தியாவின் நாக இளவரசி குபேரன் நாகா என்பவரை இரண்டாம் சந்திரகுப்தர் மணந்து கொண்டார். மத்திய இந்தியாவில் நாக இளவரசி குபேர நாக என்பவரை இரண்டாம் சந்திரகுப்தர் மணந்து கொண்டார். டி ஆம்சன், சீன பயணியான பாகியான் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். சீன பயணியான பாகியான் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். இதில் நாலு ஆன்சரில் எந்த கொஸ்டின், அதாவது நாலு ஆன்சரில் எந்த ஆன்சர் சரியான விடைங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டிப்பாக பதிவிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல செக்ஷனோட நம்ம சந்திக்கலாம், அடுத்த ஒரு நல்ல குவெஸ்டினோட சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.